Peppers Entertainment Television. Turn on the heat. Gana Pettai. சின்ன பொண்ணு சீமாட்டி சின்ன பசங்களை ஏமாத்தி தில்லா தாங்கு ஆட்டம் போடாதே நாங்க கேட்டா தான் நவா பாண்டு கதைய சொல்லாதே சின்ன பொண்ணு சீமாட்டி சின்ன பசங்களை ஏமாத்தி தில்லா தாங்கு ஆட்டம் போடாதே நாங்க கேட்டா தான் நவா பாண்டு கதைய சொல்லாதே நாங்க கேட்டா தான் நவா பாண்டு கதைய சொல்லாதே வணக்கம் நான் உங்கள் கானா எர்வின் பிராஷ் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம பார்க்க போகிற கானா பாடகர் யாருன்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கானா பாடல்னாலே இவருடைய பாட்டை கேட்டு தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய கானா பாடல்கள் பாட வந்திருக்காங்க இவர் பாடின பாட்டு பட்டித்தொட்டி எல்லாம் ஃபேமஸ்ஸு இங்கே மட்டும் இல்லை நம்ம உலக நாடுகள் எல்லாரையும் இவரோட கானா பாட்டை கேட்டால் இவர் தெரியாத ஆளே கிடையாது நம்ம பார்க்க போகிற அந்த கானா பாடகர் தான் கானா பழனி அண்ணா அவர்கள் வணக்கம் பெப்பர்ஸ் டிவி கானாப்பேட்டை ஷோ மூலமா ஓகே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கணும் உங்களோட கானா என்னுடைய கானா பாடல்கள் வந்து நல்லா நல்ல முறையில் போயிருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பெப்பர்ஸ் டிவி சேனலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபர்ஸ்ட் சூப்பரா உங்களோட கானா பாடல் ஒரு பாட்டை பாடி நிகழ்ச்சி தொடங்கினா ஓகே நான் பாடுறேன் அடிதலுக்கு கார தங்கமான மாதே உன் தலை நிறைய தாழம்பூவியது அவசியம் கிடையாது உங்களோட பாடல் கானா பாட்டுக்கு பெருமை சேர்த்தது எல்லாருக்கும் தெரியும்னா நீங்க கானால பாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டுண்ணா நான் 1986 நான் பாடும்போது நாகூர் மஸ்தான் தாத்தா தாத்தா பொடிகுடு மாம்பழ கண்ணம்மா இவ்வளோ பாடல்லாம் பாடிதான் நான் பாடிதான் எல்லாமே பிரபலமானாங்க எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான் என் கூட பிறந்த அண்ணா அவரு மிஸ்டர் சாமிநாதன் அவரு பிரபல எங்க அண்ணன் சாமிநாதன் அவர்கள் எம்எஸ்என் விஸ்வநாதன் ஐயாவுக்கு வாசித்திருக்காரு இளைய ஐயாவுக்கு வாசித்திருக்காரு என்ன எல்லாருக்கும் அவர் வாசித்திருக்காரு எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவுக்கு வாசித்திருக்காரு அது போல் அவருடைய அண்ணன் புள்ள மணிகண்டன் இவரை பிரித்து அப்படிச்சுட்டு
எல்லாருக்கும் வாசிருக்காங்க. அதனால எங்களுடைய குடும்பமே வந்து கலை சேர்ந்த குடும்பம். சூப்பர்ண்ணா. என்னால் வந்து புகழ்பெற்ற குடும்பம் என்னுடைய கலை குடும்பம். அதனால நான் பாடிய ஒரு பாடல். ஓகே. சில நாலு மணிக்கெல்லாம் மூணு மணிக்கெல்லாம் வந்து
பல தாயத்துங்கள்லாம் கட்டிட்டு போவாங்க. அது அந்த காலத்தில் நான் யோசனை பண்ணேன், சரி இதில் நம்ம ஒரு சாங் பாட்டு எழுதுனா அவங்களுக்கு ஒரு பெருமை தானே, அவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் தானே, அதனால சொல்லிட்டு தான் அந்த நாகூர் மஸ்தான் வந்து நான் எழுதினேன். அப்போ அவங்க நாகூர் மஸ்தான்னு சொல்லி இந்த பேஞ்சா மாரி ஒன்று வாசிட்டு வருவாங்க, அதை வச்சு நான் பண்ணிட்டேன். நான் பாட்டு எழுத ஆரம்பிக்கும்போது அந்த லொக்கேஷனில் வந்து இந்த பாட்டு எழுதி போனான்னு சொல்லி தான் நான் அந்த சாங்கை ஹிட் பண்ணேன். நான் 1991 பாடின சாங் இது. எங்க பெப்பர்ஸ் டிவி கானா பெட்டை நிகழ்ச்சி முடிக்காங்க. ஆமா, எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங்கு மாம்பழம் விக்கிற கண்ணம்மா. ஓகே பாடிடலாம். அந்த பாட்டு நீங்க பாடணும். கண்டிப்பா பாடிடலாம். மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. மாம்பழம் பாட்டை கேட்டாலே அதை வெயில் சீசன் அதுவுமா மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசை வந்துச்சுன்னா. நீங்க கானால பாடி இந்த பாட்டு மிகப்பெரிய ஃபேமஸ். எப்படின்னு அப்படியே திரைப்படத்தில் இந்த பாட்டு போய் சேர்ந்துச்சு? அதாவது வந்து ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் இருக்காருல்ல, ஆமா டைரக்டர் சார், அவர் ஆஸ்திரேலியால வந்து இந்த பாடலை கேட்டாரு. இந்த பாடலை கேட்டு இது யார் பாடுந்து அப்படின்னு அசன் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் சேர்ந்து ஒரு புளியாந்தூர் பழனின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு அப்படின்னு ஒன்றையும், இந்த பாடல் நமக்கு எப்பவுமே எனக்கு தேவைப்படும், நான் நெஞ்சிருக்க வரேன்ற ஒரு படத்தை எடுக்கிறேன், அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அந்த தம்பி பாடி ஆகணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது போல் அவர் நாட்டிலேருந்து வந்த ஒன்றையும் எனக்கு வாழ்ப்பு கொடுத்து, அதேமாதிரி ஸ்ரீகாந்த் சார் வந்து அண்ணன் நல்லா பாடுவார் இந்த பாட்டு அவருக்கு கொடுத்துடலான்னு ஒன்றையும், அவரு என்ன பண்ணார், இந்த படத்துக்கு நீ தான் பாடி ஆகணுனாரு. சரி நான் பாட தான் போனேன், ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த அம்மா இருக்காங்களே ஐயாவுடைய மனைவி சோபா மேடம், சோபாம்மா அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு 25 நாள் ஷூட்டிங்க்கு எனக்கு பழனியை நடிக்கிட்டோம், நரேனுக்கு வந்து ஆட்டோ டிரைவராக நடிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சாங்கை ஃப்ரெண்டு கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க. அதில் நான் நடித்தேன், அதில் பாடினேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அனுபவம் எப்படின்னு இருந்தது? சினிமாவில் நான் நடிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை கிடையாது, நான் பொதுமக்களிடம் பாடுறதா என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய பொதுமக்களாண்டா நான் பாடினு இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய கொள்கை, அதுதான் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப விட்டு கொடுத்துச்சு. சூப்பர்ண்ணா. நான் இதுக்கு முன்னே ஈ படத்தில் ஜீவா சாருக்கு வந்து நான் பாடியிருக்கிறேன், ஈ படத்தில் வா வா சென்ட்ரல் ஜெயிலன் கண்டேன், 7 குறுக்கு 2 நடுக்கு அந்த பாட்டு பாடுவேன். பாடிடலாம். வா 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 சென்ட்ரல் ஜெயிலையும் கண்டே, நான் ஜெயிலையும் கண்டே
பட்டே ஏய் வாவா ஏய் வாவா சென்ட்ரல் ஜெயிலையும் கண்டே நான் ஜெயிலையும் கண்டே மன வருத்தமும் பட்டே மன வருத்தமும் பட்டே வாவா வாவா சென்ட்ரல் ஜெயிலையும் கண்டே பாட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பரான பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு அண்ணன். அந்த காலத்தில் பாடின கானா பாட்டுக்கும் இப்போ பாடுற கானா பாட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? அதாவது அந்த காலத்தில் பாடினது வந்து நான் எழுதி பாடும்போது ஒவ்வொரு மனுஷனுங்களை திருத்தக்கூடிய சாங்கை தான் நான் எழுதி பாடியிருக்கிறேன். ஓகே ஓகேண்ணா. அதாவது என்னுடைய சாங்கில் வந்து அட்வைஸ் கருத்து கருத்துக்கள் தான் என்னுடைய பாடல் கேட்கணும். ஓகே. நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு, அது எப்போது வரும் என்று தெரியாது, அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நான் பாடிருக்கிறேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி காட்டம் இந்த கூடு, இந்த மனிதன் உயிர் கண்ணுக்கு தெரியாத காற்று, ஆமாண்ணா, இந்த உடலுக்குள்ளே இருக்கும் வரை மனிதனுக்கு கூத்து, இப்படிலாம் நான் ஒரு அந்த காலத்தில் நான் பாடி, அதுக்கப்புறம் நான் முதல் முதலாக பாடும்போது நான் ஏப்பூன் ஐயா ரெட்டு ஆம்பூரு கரும்பு கட்டு இந்த சாங்கெல்லாம் நான் பாடியிருக்கிறேன். அதில் நான் பாடி இருக்கும்போதோ அப்போது மெலோடி கம்பெனிக்கு நான் முதல் முதல் பாடிய பாடல் தான் இது, தாத்தா தாத்தா பொடி கூடு இந்த சாங்கெல்லாம் பாடிக்கிறேன். ஆமாம், தாத்தா தாத்தா பிடி கொடு. ம், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுண்ணா. ஆமாம், இந்த பாட்டை கேட்டால் ஆடாத டான்ஸ் எல்லாம் யாருமே ஆட முடியல. அந்த பாட்டை எங்கள் நிகழ்ச்சிக்காக. தள்ளாத வழுதினிலே தடிபூனி போற தாத்தா, எங்க ஆயாவை கை பிடித்து பட்டணம் தான் போறியா தாத்தா, பட்டணம் தான் போறியா, 50 காசு தார தாத்தா எனக்கு பட்டணம் பொடி வாங்கிட்டு வா, உமட்டு விரிச்சு தாத்தா எனக்கு சிட்டிக்க பொடி தாத்தா, தா பழனிக்கு சிட்டிக்க பொடி தாத்தா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கூடு எங்க பேரா பேராகிய தடியடி, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கூடு எங்க பேரா பேராகிய தடியடி, தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறந்துருச்சு தாத்தா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கூடு கேட்டு நிக்கிற
தான் கெளிக்கிண்டல் பண்ணிடாத போயிடுவேன் ஜெயிலு தான் ஜெயிலுக்குள்ள போன உடனே எடுக்க வேண பயிலு தான் உட்டா குந்த வேணும் பெயிலு தான் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு இது பேரா பேரா ஏன் தடியடு தாத்தா தடிய கெடுக்கையில பொடிய பறந்துருச்சு தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு இந்த பேரா பேரா ஏன் தடியடு சூப்பர்ண்ணா நான் உண்மையாலுமே சொன்ன மாதிரியே இந்த பாட்டுக்கு குழந்தைங்கலேருந்து பெரிய வருகண்ணா பாட்டை கேட்டோன்னே ஆடுவாங்க எல்லா கானா கச்சேரிலும் சரி திரைப்பட கச்சேரிலையும் சரிண்ணா இந்த பாட்டை பாடாத ஆளே கிடையாதுங்கண்ணா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுண்ணா தமிழ் புத்தாண்டை பற்றி சூப்பராக ஒரு கானா பாட்டு ஒன்றுண்ணா நம்ம கானா பாட்டை நிகழ்ச்சிக்காக ஏ அபயோர சபையோர தாடி நரித்தவர புள்ள குட்டி பத்தவர பேரம்பேத்தி எடுத்தவர என்னலாத தீபம் எரியம்மா பொண்ணே மங்கம்மா தமிழ் புத்தாண்டு வாழ்த்தை பாரம்மா என்னலாத தீபம் எரியம்மா பொண்ணே மங்கம்மா தமிழ் புத்தாண்ட வாழ்த்தை பாரம்மா ஏ அபயோர சபையோர தாடி நரித்தவர் புள்ள குட்டி பத்தவர் என்னலாத தீபம் எரியம்மா மங்கம்மா தமிழ் புத்தாண்ட வாழ்த்த பாருமா இந்த பழனி பாட்டை கேட்டு பாருமா தமிழ் புத்தாண்ட இந்தியா முழுவதுமே கொண்டாடமா மக்கள் எல்லாம் எப்பவுமே சிங்கம் ஏ அட்டாக் மட்டாக் நிமி கடிக்கிறோடல் மைதம் மக்கள் மாறியா நாளாக்கி டோல் டப்பிமா உன்னே மங்கம்மா அங்காக்கிற தூர பாரமா என்னலாத தீபம் எரியமா போன்னே மங்கம்மா மாங்காக்கிற தூர பாரமா இவ்வளவு நேரம் உங்க டைமை ஒதுக்கி எங்க பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டு நிகழ்ச்சிக்காக நீங்கள் பாடின பாட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்தித்து எல்லா கானா பாட்டுமே கேட்டு நேரடியாக எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டு நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டுண்ணா அது போல் பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நிலையத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பாட வச்சு என்னை ஒளிபரப்புக்கு இன்பராஜ் அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கேமராமேன் அவர்களுக்கும் அவங்களுடைய பெப்பர்சி தொலைக்காட்சி நிலையத்துக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் நம்ம புளியந்தப்பு பழனியான பாட்டை எல்லாருமே கேட்டோம் சூப்பராக பாடினார் எல்லாம் பாட்டுமே அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடகரை பார்ப்போம் இது உங்க பெப்பர்சி வழங்கும் கானா பெட்டை